அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. ஹிமாச்சல பிரதேசத்தில் கார் விபத்தில் சிக்கிய சைதை துரைசாமி அவர்களின் மகன் வெற்றி துரைசாமியின் உடல் 8 நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்டிருக்கு. பிரேத பரிசோதனைக்காக வெற்றியின் உடல் ரெகாங்புவாவில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு தற்போது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. விபத்து ஏற்பட்ட இடத்திலிருந்து 3 to 6 kilometers தொலைவில் தேடுதல் பணிகளை மேற்கொண்ட போதுதான் அங்கிருந்த பாறையின் கீழ் அவருடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நாளைக்கு காலை வெற்றி துரைசாமியின் அவர்களுடைய உடல் சென்னை கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. பிறகு சொந்த ஊரான கரூருக்கு எடுத்து செல்லப்படலாம்னு தெரியுது. வெற்றி துரைசாமி உயிரோடு வர வேண்டும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவருடைய உடல் கிடைத்தால் கூட போதும் அப்படிங்கிற ஒரு வேதனைக்கு குடும்பத்தினர் வந்து தள்ளப்பட்டாங்க. இறுதியாக தற்போது அவருடைய உடல் கிடைச்சிருக்கு. விதார்த் ரம்யா நம்பீசன் நடிப்பில் கடந்த 2021 என்றாவது ஒரு நாள் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை அவர் இயக்கியிருந்தார். அதற்கு பிறகு அடுத்தடுத்து சில திரைப்படங்களை இயக்கிறதுக்கும் அவர் திட்டமிட்டிருந்தார். வெற்றி மாறனிடம் முறையாக பயிற்சிகளை பெற்றுவிட்டு தான் அதற்கான பணிகளை தொடங்கினார். ஒரு விவசாயி வறட்சியால் படக்கூடிய துன்பங்களை என்றாவது ஒரு நாள் படத்தின் முன்பாக கண்முன் கொண்டு வந்து நிறுத்தியிருப்பார். அடுத்து ஒரு த்ரில்லர் படத்தையும் வெப்சீரீஸையும் வந்து இயக்கிறதுக்காக திட்டமிட்டிருந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அதற்குள்ளாகவே இப்படி ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு. வெற்றி துரைசாமி அவர்களுக்கு கடந்த 2012 திருமணமானது. அந்த திருமணத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி அஜித் மற்றும் அவருடைய மனைவி ஷாலினி ஆகிய இரண்டு பேரும் கலந்துக்கிட்டாங்க. நடிகர் அஜித் மற்றும் வெற்றி துரைசாமி ஆகிய இருவரும் நெருங்கிய நண்பர்கள். வெற்றி துரைசாமிக்கு பார்த்திங்கன்னா மனைவியும் 12 வயதில் 4 வயதில் 2 பசங்க இருக்காங்க. தனது தந்தை சைதை துரைசாமி அவர்கள் நடத்தி வரக்கூடிய மனிதநேயம் ஐஏஎஸ் அகாடமியையும் இவர் வந்து பார்த்து கவனிச்சுட்ருந்தார். அந்த அகாடமியில் ஏராளமான மாணவர்களுக்கு இலவசமாக குடிமை பணி தேர்வுகளுக்கான பயிற்சிகள் வந்து கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. மேலும் அங்கு TNPSC-க்கும் பயிற்சி கொடுக்கப்பட்டுருக்கு. வெளியூர்லேருந்து சென்னைக்கு வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும் அப்படிங்கிற கனவுகளோடு வரக்கூடிய பல மாணவர்களுக்கும் இந்த அகாடமி வழிகாட்டக்கூடிய ஒன்றாக இருக்குது. அங்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு இலவசமாக தங்குமிடம் உணவையும் சைதை துரைசாமி வழங்கி பயிற்சிகளையும் இலவசமாக வழங்கிட்டுருக்காரு. இந்த நிலையில் தான் சைதை துரைசாமி தனது ஒரே மகனை இந்த விபத்தில் இழந்திருக்காரு அப்படிங்கிறது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்குது.